ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீரில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே என் வீட்டு தோட்டத்தில் வெள்ளரி விதை வந்து போட்டு வச்சுருந்தேன். இப்போ அது கொடியாக வந்து படர்ந்துருச்சு. இந்த கொடியும் நாங்கள் எப்படி வந்து விட்டுருக்கோம் அப்படின்னா, இதை வந்து பீன்ஸ் கொடியோடு சேர்த்து மொத்தமாக வந்து படர விட்டாச்சு. அங்கே பாருங்கள், மேலேயும் வந்து பீன்ஸ் வந்து நல்லாவே காய்ச்சி தொங்குது. ஏன்னா இப்போ வெள்ளரிக்காய்க்கும் தனியாக வந்து பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீன்ஸ் பந்தலோடு சேர்த்தே வந்து படர விட்டாச்சு. இப்போ இந்த வெள்ளரி கொடியிலேருந்து நான் ஏற்கனவே ஒரு 6 வெள்ளரிக்காயும் பறிச்சிட்டேன். பறித்த வெள்ளரிக்காய் எல்லாமே நல்லா மீடியமான சைஸாகவும் இருந்துச்சு, பெரிய சைஸாகவும் இருந்துச்சு, பச்சை கலரில் வந்து காய்ச்சிருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், இதோ தெரியுது பார்த்தீங்களா, இந்த பச்சை கலரில் தான் நான் ஏற்கனவே பறித்த வெள்ளரிக்காய் இருந்துச்சு. இந்த குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, வெள்ளரிக்காய் இதே கலரில் நல்லா பெருசாக வந்து இருந்துச்சு, மீடியமாகவும் இருந்துச்சு. ஆனால் அப்படி இருக்க சமயத்தில் தாங்க இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா, இது வந்து மஞ்சள் கலரில் காய்ச்சிருக்க வெள்ளரிக்காங்க. எனக்கு அவ்வளோ சாக்காயிடுச்சு, அதே மாதிரி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டும் கூட. ஏன்னா நான் இப்படி ஒரு வெள்ளரிக்காயை என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. இது பாருங்கள், எவ்வளோ அழகான மஞ்சள் கலரில், ரொம்ப டார்க்கான மஞ்சளும் இல்லாமல் நல்ல மைல்டான மஞ்சள் கலரில் காய்ச்சி நிற்கிறாங்க. இதோடைய கலர் வந்து பட்டரோட கலருங்க, பட்டர் கலர் மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, அதே கலரில் தான் காய்ச்சி நிற்கிது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்குது. சரி, இதை இன்னும் கொஞ்சம் முத்த விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொடியிலே நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் பார்க்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் இந்த மாதிரி கலரில் மஞ்சள் கலரில் வெள்ளரிக்காய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. சரி, அதோடய உங்களுக்கும் வீடியோ எடுத்து போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.